ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டூல வந்து ஒயர் ஸ்ட்ரிப்பர் அல்லதுன்னா ஒயர் கட்டர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பர் அல்லது ஒயர் கட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் வந்து எதுக்குப்பாக கொடுத்துருக்காங்க, அதாவது பாருங்க இந்த ஸ்லாட் எதுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு ஸ்க்ரூ வேற போட்டிருக்கு, ஸ்க்ரூ நட்டு, இது வந்து எதுக்காக இருக்குன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த மாதிரி டூல்ல நம்ம ஒயர்ல இருக்கக்கூடிய இன்சுலேஷனை வந்து ஸ்ட்ரிப் பண்ணும் போது ஒயரோட இன்சுலேஷன் மட்டும் ஸ்ட்ரிப் பண்ண மாட்டோம், உள்ள இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸையும் சேர்த்து ஸ்ட்ரிப் பண்ணிடுவோம். அப்போ கண்டக்டர்ஸை வந்து டேமேஜ் ஆகாம எப்படி நம்ம ரிமூவ் பண்றதுன்றதுக்காக தான் இந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூவும் இருக்கு. ஆக்சுவலா நீங்க வாங்கும் போது, அதாவது இந்த மாதிரி ஒயர் ஸ்ட்ரிப்பரோ ஒயர் கட்டரையோ இந்த டூல நீங்க வாங்கும் போது இந்த ஸ்க்ரூ வந்து இங்க இருக்கக்கூடிய ஓட்டையில தான் இருக்கும். நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி இந்த ஸ்லாட்ல வந்து போட்டுக்கணும். இந்த ஸ்லாட்ல போட்டு நமக்கு தேவையான இடத்துல நீங்க டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது வந்து எந்த மாதிரி ஸ்கொயர் அமௌண்ட் வயரை நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த ஸ்க்ரூவை போட்டு டைப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ண இடம் பாத்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் அமௌண்ட் இருக்கக்கூடிய ஒயருக்கு நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த இடத்துல. இப்ப அதுக்கு அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒயரோட ஸ்லீவை மட்டும் தான் ரிமூவ் பண்ணோம், உள்ள இருக்கக்கூடிய ஸ்டான்ஸை வந்து கட் பண்ணாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட்டை சொல்லிட்டு அது வந்து ஒயர் கட்டர்னு பாருங்க, ஒயர் வந்து கட் பண்ணிடலாம். ஆனா இதே இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வி கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா, இப்ப வந்து இந்த வி கர்வ்ல வச்சு நான் கட் பண்றேன் பாருங்க, கட் ஆகாது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஸ்லீவ் மட்டும்தான் எனக்கு வந்து கட் ஆகிருக்கும். இப்ப இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க அழகா மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்லீவ்ல வந்து கட் ஆயிட்டு ரிமூவ் ஸ்ட்ரிப் பண்ணீங்கன்னா போதும், வெறும் ஸ்லீவ் மட்டும்தான் உங்களுக்கு வெளியேறுமே தவிர உள்ள இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் வந்து எந்த விதமான டேமேஜ் ஆகாது. இதே போலதான் டூல்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க 2.5 ஸ்கொயர் அமௌண்ட் வயரோ அல்லது 4 ஸ்கொயர் அமௌண்ட் வயரோ அல்லது 6 ஸ்கொயர் அமௌண்ட் வயரோ அதுக்கேத்த மாதிரி இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதனுடைய ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணலாம், உள்ள இருக்கக்கூடிய ஸ்டான்ஸ் எந்த விதமான டேமேஜ் ஆகாது. இந்த தகவலோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.